போலீசாருக்கும் பாமகம் இருக்கும் இடையே கல்லுமுள்ளி ஏற்பட்டிருக்கும் நிலையில் என்எல்சி நுழைவு வாயிலில் இரும்பு வேலி தடுப்பு அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜகுமரன் இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். ஈடுபட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு முயற்சித்து வருகின்றார். முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் ஏற்கனவே நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் வாயிலில் தடுப்புகளை அமைத்திருந்தார்கள். அதையும் மீறி அவர்கள் உள்ளே செல்ல முற்படக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது காவல்துறையினரிடம் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முன்னெச்சரிக்கையாக இன்று காலை முதலே அங்கு காவல்துறை வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. சட்டம் ஒழுங்கு காரணங்களுக்காக இதுபோன்று போராட்டம் நடைபெறும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து சென்று மாலை வரை தங்க வைப்பார்கள். அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் காவல்துறையினர் மூலம் அழைத்து செல்லப்படலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் தான் காவல்துறை வாகனங்கள் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஒரு 4 நாட்களாகவே கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சில சட்டம் ஒழுங்கு சார்ந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்களில் குறிப்பாக பேருந்துகளின் கண்ணாடிகள் தாக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் இன்றைய நாளில் பாமக சார்பில் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகின்றது. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய முக்கிய வாயில் வழியாக உள்ளே செல்வதற்கு முயற்சித்த நிலையில் தான் தற்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை கண்டித்து தற்பொழுது அந்த காவல்துறை வாகனத்திற்கு முன்பாக 100க்கணக்கான பாமக தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அதே நேரம் காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஏற்கனவே நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் எடுத்து கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனுமதியை மீறி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் கைது செய்து அழைத்துச் செல்லப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. காவல்துறை வாகனங்கள் 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அந்த இடத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு பேருந்தினுடைய முன்பக்க கண்ணாடி தற்பொழுது முழுவதுமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை வாகனம் கல்வீசி உடைக்கப்பட்டிருக்கின்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்திற்கு வந்திருந்த பாமக தொண்டர்களுக்கு நடுவில் நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை வாகனத்தினுடைய ஒரு கண்ணாடி முழுவதுமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பேருந்துகளுடைய கண்ணாடி கடலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் உடைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இன்று தற்பொழுது அந்த முற்றுகை போராட்டத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை வாகனங்கள் 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எடுத்து வரப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒரு பேருந்தினுடைய கண்ணாடி முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக கல்வீசி உடைக்கப்பட்டிருக்கின்றது. பாமகவினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் கைது செய்து அழைத்து செல்லப்படுவார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது அந்த வாகனத்தினுடைய கண்ணாடி ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தற்பொழுது பாமக தலைவர் உள்ளிட்டவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் முற்றுகை போராட்டம் நடத்திய பிறகு அவர்கள் கலைந்து செல்லவில்லை. அதற்கு பிறகு உள்ளே செல்ல முற்பட்ட நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை பொறுத்தவரை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் மொத்தம் 3 இடங்கள் இருக்கின்றன. 3 வெளிப்படையாக அந்த 3 பகுதிகளிலும் தற்பொழுது அந்த நிலக்கரி எடுக்கப்பட்டு வருகின்றது. திறந்தவெளி நிலப்பரப்பில் அந்த நிலப்பகுதியை மேலும் விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையிலே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஈடுபட்டு வருவதாக சொல்லுகின்றார்கள். 36,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலே நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு உற்பத்தி செய்யப்படக்கூடிய நிலக்கரியை தோண்டி எடுக்கும் பொழுது நீர் சுரக்கும். அவ்வாறு அந்த நிலத்தடி நீரை வெளியேற்றுவதற்காகத்தான் பரவனாறு என்கின்ற ஒரு ஆறு இருக்கின்றது. அந்த பரவனாற்றில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக ஒரு கால்வாய் வெட்டப்படுகின்றது. ஏனென்றால் நிலக்கரி சுரங்க பகுதி விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது புதிய பகுதியில் சுரக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீரை வெளியேற்றுவதற்காக பரவனாற்றில் புதிதாக ஒரு கால்வாய் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு வெட்டப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அந்த கால்வாய் வெட்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த முற்றுகை போராட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பாமக சார்பிலே பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்லாமல் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். குறிப்பாக நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வருங்காலத்தில் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் பேசியிருந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் காவல்துறையினருடைய தடுப்புகளையும் மீறி நெய்வேலி நிலக்கரி சுரங்க பகுதிக்கு உள்ளே செல்ல முற்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.